ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அந்தமானில் இன்னொரு முக்கியமான இடத்த தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சாத்தம் தீவு. இந்த சாத்தம் தீவு எங்கே இருக்குன்னா, போர்ட் பிளேயர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த சாத்தம் தீவு போகிறதுக்கு போர்ட் பிளேயர்லேருந்து ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் வழியாகவே இந்த சாத்தம் தீவுக்கு போயிடலாம். சாத்தம் தீவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு பெரிய சாமில் இருக்குது. சாமிலுக்குள்ளே நிறைய விஷயங்கள், நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சாத்தம் சாமில் தான் ஆசியாவிலே மிக பழமையானது. அதே போல் ஆசியாவிலே மிக பெரியதும் இந்த சாத்தம் சாமில் தான். இந்த சாத்தம் சாமில் வந்து இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்த மில்லை எதுக்காக கட்டினாங்கன்னா, இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, அந்தமான் காடுகளில் வந்து அதிக விலை மதிப்புள்ள மரங்கள் நிறைய வந்து இருந்தது. அந்த மரங்களை எல்லாம் வெட்டி பிரிட்டிஷ்காரங்க பெரிய அளவில் வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எல்லாம் தேக்கு மரம் தான் காஸ்ட்லியான மரம்னு சொல்லுவாங்க. தேக்கு மரத்தை விட நாலு பங்கு விலை மதிப்பு அதிகம் உள்ளது தான் பட்டாக் மரம். நம்ம ஊர்லேயும் வந்து பட்டாக் மரம் கிடைக்குது. ஆனால் இந்த பட்டாக் மரம் வந்து மலேசியா, பர்மா இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து வருது. அந்தமானில் கிடைக்கக்கூடிய பட்டாக் மரம் வந்து ஒரு மரத்தோட விலை வந்து 6 லட்சத்துலேருந்து 15 லட்சரூபா வரை இருக்கும். ஒரு பட்டாக் மரத்தோட ஒரு கியூபிக் மீட்டர் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 98,000 ரூபா வரை வரும். அந்தமான் பட்டாக் மரம் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லினா, அதாவது 150 வருஷம் வரைக்கும் பூச்சிகள் வந்து எதுவும் இந்த மரத்தை வந்து அரிக்காது. அதே மாதிரி வந்து தண்ணி பட்டாலும் இந்த மரத்தில் எந்த பாதிப்பும் வராது. அதுபோல் இந்த மரத்தில் வந்து நல்ல ஷைனிங்கும் இருக்கும். அதனால் இந்த மரம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதனால் பிரிட்டிஷ்காரங்க ஒரு வருஷத்துக்கு 40,000லேருந்து 50,000 மரம் வரை வெட்டி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த சாத்தம் மில்லு வந்து இவ்வளோ பெருசாக உருவாக்குறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து, அவங்க வந்து ஒரு இதை ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணலாங்கிறதுக்கனால தான் வந்து இவ்வளோ பெரிய மில்லை வந்து அதை உருவாக்கியிருக்காங்க. 2004 வரைக்கும் அந்தமானில் மரங்களை வெட்டி மற்ற நாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2004 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்தது, இப்படி மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தால் வந்து கடைசியில் மரமே இல்லாமல் போயிடும், அதனால் வந்து இனிமேல் மரம் வெட்டக்கூடாதுன்னு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் வந்து போட்டது. அதுக்கப்புறம் அந்தமான் காட்டில் எங்கேயுமே வந்து மரம் வெட்டுறது கிடையாது. மரம் ஏதாவது கீழே விழுந்தால் மட்டும் அந்த மரத்தை வந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து அறுக்கிறாங்க. இப்போ இந்த மில்லு வந்து எப்படி நடந்துகிட்ருக்குன்னா, அதாவது அந்தமானில் வந்து கீழே விழுகிற மரங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து வெட்டி அந்தமான் மக்களுக்கு வந்து குறைஞ்ச விலைக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மில்லை கோடிக்கணக்கில் லாஸில் தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு நடத்திக்கிட்டு வருது. இப்போ நம்ம பார்க்குறது தான் சாத்தம் சாமியில் ஒரு முக்கியமான இடம். இதை வந்து பாம் பிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் வந்து 2வது உலகப் போரில் வந்து ஒரு பாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து விழுந்தது. அதாவது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு 100லேருந்து 150 வருஷம் வந்து அந்தமான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இடையில வந்து 1942லேருந்து 1945 வரை வந்து ஜப்பான்காரங்க வந்து அந்தமானை பிடிச்சிக்கிட்டாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஜப்பான்காரங்க வந்து அந்தமானையும் பர்மாவையும் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து ஜப்பான்காரங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் இது வந்து போரில் தான் முடிஞ்சுது. அதனால் பிரிட்டிஷ்காரங்க ஜப்பான்காரங்களை அந்தமானை விட்டு விரட்டுறதுக்காக 2000 பாம்புக்கு மேலே அந்தமானில் போட்டாங்க. ஒரு பாம் விழுந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த பாம் விழுந்ததில் ஒரு 28 இந்தியன் போராட்ட வீரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜப்பானீஸ் பங்கர்னு எழுதியிருக்கும். இது வந்து ஜப்பான்காரங்க கட்டின பதுங்கு குழி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்தமான் மேலே வந்து நிறைய பாம் போட்டாங்கணும். பாம் வந்து எப்படி போட்டாங்கன்னா வந்து விமானம் மூலமாக போட்டாங்க. விமானத்திலேருந்து கீழே வந்து பாம் போட்டாங்க. அதனால் வந்து விமான சத்தம் கேட்ட உடனே வந்து மில்லில் வந்து அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ எல்லோரும் ஓடி போய் இந்த பதுங்கு குழிக்குள்ளே பதுங்கிக்கிடுவாங்க. இந்த பதுங்கு குழிக்கில் வந்து 300 பேர் வரை வந்து உள்ளே பதுங்கிக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து சாத்தம் மெமோரியல். இது எதுக்காக கட்டி வச்சுருக்காங்கன்னா, இந்த சாத்தம் தீவில் தான் வந்து 1858 முதலாக 200 போராட்ட வீரர்களை வந்து இங்கே தான் கொண்டு இறக்குனாங்க. அதனுடைய நினைவாக தான் இந்த வந்து மெமோரியலை வந்து வச்சுருக்காங்க.
இந்த சாத்தன் தீவில் தான் வந்து முதல் முதல்ல கப்பல் துறைமுகம் இங்கே தான் கட்டியிருக்காங்க. அதனால தான் வந்து போராட்ட வீரர்களை இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இங்கே வந்து இறங்கின போராட்ட வீரர்களை வச்சே இந்த மில்லை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது இந்த மில்லு கட்டி முடிக்க வந்து 13 வருஷம் ஆயிருக்கு. பாருங்கள் இந்த ஷெட்டை பாருங்கள். இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே வந்து மரத்தால் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது நம்மளோட போராட்ட வீரர்களை தான் வந்து இந்த ஷெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதே போல் வந்து நிறைய ஷெட்டுகள் இருந்தது. இது வந்து எல்லாமே வந்து 2nd World War வந்து அழிஞ்சு போயிருச்சு. இப்போ இந்த 2 ஷெட்டு மட்டும்தான் இருக்குது. இந்த சாமிலுக்குள்ளே நீங்கள் வந்து ரயில்வே ட்ராக் பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்டில் முகப்பில் வந்து ஒரு ரயில் இன்ஜின் ஒன்று நிற்கிது. இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் வந்து இந்த ரயில் இன்ஜினை யூஸ் பண்ணி தான் வந்து மில்லுக்கில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மரங்களை வந்து எடுத்து கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து இது யூஸ் பண்ணுறது கிடையாது. சாத்தன் சாமிலுக்குள்ள ஃபாரஸ்ட் மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த மியூசியத்துக்குள்ள என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த மியூசியத்தில் வந்து நிறைய கைவினை பொருட்கள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து இவங்க இங்கே செஞ்சது தான். எல்லா பொருட்களுமே வந்து பார்வைக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது போக அந்தமான நடந்த முக்கிய நிகழ்வுகளுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதுபோல் இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்தமான் கடற்கரையில் வந்து இறந்து ஒதுங்கின ஒரு டால்ஃபினை வந்து பதப்படுத்தி வந்து இங்கே வந்து நம்மளுக்கு காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. அதே போல் இது வந்து ஒரு எரும மாட்டோட தலையை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் பீப்புளுக்கு முன்னால் வந்து அந்தமான வந்து டச்சு பீப்புள் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. டச்சு பீப்புளுக்கு வந்து வந்து பால் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பால் வந்து தேவைப்பட்டதுனால அவங்களோட நாட்டிலிருந்து வந்து இந்த எருமைகளை இங்கே கொண்டு வந்து பாலுக்காக வளர்த்தாங்க. அதோட தலையை தான் வந்து இங்கே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்தமான் போனீங்கன்னா சாத்தம் தீவை போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.